பாடம் 12. கானானில் அபிரகம். ஆதியாகமம் 13-15, 17:1-16, 18. அபிரகம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக கானானுக்கு திரும்பினான். லோத்து இன்னும் அவனோடு இருந்தான். மீண்டும் அவர்கள் பெத்தேலுக்கு வந்து தாங்கள் முன்பு கட்டியிருந்த பலிப்பீட தண்டையில் தங்களது கூடாரங்களை போட்டார்கள். அதிகமாக அதிகரித்த சொத்துக்களால் பிரச்சனைகள் அதிகரித்ததை அவர்கள் விரைவில் கண்டார்கள். கஷ்டங்கள் சோதனைகளுக்கு மத்தியில் அவர்கள் இணக்கத்தோடு ஒன்றாக குடியிருந்தார்கள். ஆனால் செழிப்பில் அவர்களுக்கிடையே சண்டை வரும் அபாயம் இருந்தது. இருவருடைய மந்தைகளுக்கும் மேய்ச்சல் நிலம் போதுமானதாக இல்லை. மேய்ப்பர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதங்கள் அவர்களுடைய தலைவர்களை ஒரு தீர்மானத்திற்கு கொண்டு வந்தது. அவர்கள் பிரிய வேண்டும் என்பது தெளிவாக தெரிந்தது. அபிரகாம் லோத்தை விட வயதில் பெரியவனாய் இருந்து உறவிலும் ஐஸ்வர்யத்திலும் தகுதியிலும் மேலாவனாய் இருந்தான். என்றாலும் சமாதானத்தை பாதுகாக்க அவனே முதலாவது பேச வேண்டியதாயிற்று. முழு தேசமும் தேவனால் தாமே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த போதும் அவன் மரியாதையோடு இந்த உரிமையை விட்டு கொடுத்தான். அபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இங்கே அபிரகாமின் நேர்மையான சுயநலமற்ற ஆவி வெளிக்காட்டப்பட்டது. எத்தனை பேர் இதே போன்ற சூழ்நிலைகளில் தங்களுடைய தனிப்பட்ட உரிமைகளையும் முன்னுரிமைகளையும் அனைத்து ஆபத்துகளுடனும் பிடித்து கொண்டிருப்பார்கள்? எத்தனை குடும்பங்கள் பிரிந்து உடைந்து போயிருக்கின்றன? எத்தனை சபைகள் சத்தியத்தை துன்மார்க்கருக்கு நடுவிலே நிந்தையாக்கி பிரிந்து போயிருக்கின்றன? என் மேய்ப்பருக்கும் உண்மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்றான் அபிரகாம். இயற்கையான உறவின் நிமித்தம் மாத்திரமல்ல, மெய்யான தெய்வத்தை வணங்கினதாலே அவர்கள் சகோதரராய் இருந்தார்கள். உலகம் முழுவதிலும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு குடும்பத்தார். ஒரே விதமான அன்பின் ஆவியும் சமாதானத்தின் ஆவியும் அவர்களை ஆட்சி செய்ய வேண்டும். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாய் இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ரோமர் 12:10 என்பதுவே நமது இரட்சகரின் போதனை. ஒரே விதமான மரியாதையும் மற்றவர்கள் நமக்கு செய்ய விரும்புகிறபடி நாம் அவர்களுக்கு செய்கிறதுக்கு கொண்டுள்ள விருப்பமும் வாழ்க்கையின் பாதி தீமைகளை இல்லாமற் செய்துவிடும். சுயத்தை முக்கியப்படுத்தும் ஆவி சாத்தானுடைய ஆவி. விருப்பத்தோடு கிறிஸ்துவின் ஆவியை போற்றும் இருதயம் தற்பொழிவை நாடாது, அன்பை கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிலிப்பியர் 2:4 என்கிற தெய்வீக உத்தரவுகளை கவனிப்பார்கள். அபிரகாமோடு இருந்த இணைப்பே தன்னுடைய செல்வத்திற்கு காரணமாக இருந்த போதும் தனக்கு நன்மை செய்தவனுக்கு லோத்து எந்த ஒரு நன்றியையும் வெளிக்காட்டவில்லை. மரியாதை அபிரகாமுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு ஒப்பு கொடுக்க கட்டளையிட்டிருக்கும். ஆனால் இதற்கு பதிலாக சுயநலமாக எல்லா சாதகங்களையும் தான் அடைந்து கொள்ள அவன் முயற்சித்தான். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொரிந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. முழு பாலஸ்தீனத்திலும் யோர்தான் பள்ளத்தாக்கே மிகவும் செழிப்பான ஒன்றாக, பார்க்கிறவர்களுக்கு இழந்து போன பரதீசை ஞாபகப்படுத்துகிற ஒன்றாகவும், அவர்கள் சற்று முன்பு விட்டு வந்த நைல் நதி செழிப்பாக வைத்திருந்த சமபூமியின் அழகையும் செழிப்பையும் கொண்டதாகவும் இருந்தது. அங்கே ஐஸ்வர்யமும் அழகும் கொண்டு நெரிசலான கடை தெருக்களின் லாபகரமான வியாபாரத்துக்கு அழைத்த பட்டணங்களும் இருந்தன. உலக ஆதாயத்துக்கு அடுத்த கற்பனைகளில் மயங்கினவனாக அங்கே சந்திக்க வேண்டி இருந்த சன்மார்க்க ஆவிக்குரிய தீமைகளை லோத்து கவனிக்க தவறினான். அந்த சமபூமியின் மக்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள்.
ஆனால் இவைகளை அவன் அறியாமல் இருந்தான் அல்லது அறிந்தும் முக்கியப்படுத்தவில்லை. லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டான். அந்த சுயநலமான தெரிந்து கொள்ளத்தின் பயங்கரமான விளைவுகளை அவன் எவ்வளவு குறைவாக முன்கண்டான். லோத்து பிரிந்து போன பின்பு அந்த தேசம் முழுவதையும் குறித்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரிடமிருந்து அபிரகாம் மீண்டும் பெற்றான். இதற்கு பின் சிறிது காலத்திலேயே அவன் எபிரோனுக்கு போய் மம்ரேயின் கர்வாலி மரங்களின் கீழ் கூடாரம் போட்டு அதன் பக்கத்தில் ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டினான். சோதோம் பள்ளத்தாக்கின் ஆபத்தான ஆடம்பரத்தை லோத்துவிற்கு கொடுத்துவிட்டு அந்த மேடுகளின் சுதந்திரமான காற்றில் அதன் ஒளிவ தோப்புகளோடும் திராட்சை தோட்டங்களோடும் அசைந்தாடுகிற பயிர் வெளிகளோடும் சுற்றியிருந்த மலைகளின் மேய்ச்சல் நிலங்களோடும் அவன் தன்னுடைய எளிய முற்பிதாக்களின் வாழ்க்கையை வாழ்ந்தான். சுற்றியிருந்த தேசங்களால் வல்லமையான அதிபதியாகவும் ஞானமும் சாமர்த்தியமுமான தலைவனாகவும் அபிரகாம் கனம் பண்ணப்பட்டான். அவன் தன் செல்வாக்கை அயலகத்தாரிடமிருந்து மறைக்கவில்லை. உருவ வழிபாடு செய்து கொண்டிருந்தவர்களிலிருந்து குறிப்பிடும் விதத்தில் வேறுபட்டிருந்த அவனுடைய வாழ்க்கையும் குணமும் மெய்யான விசுவாசத்தை காண்பிக்கும் ஒரு செல்வாக்காக இருந்தது. அவனுடைய பழகும் விதமும் மனிதாபிமானமும் அவன் மேல் நம்பிக்கையையும் நட்பையும் தூண்டிவிட்டு அவனுடைய பாதிக்கப்படாத மேன்மை மரியாதையையும் கனத்தையும் தருவித்த போது தேவன் மேலிருந்த அவனுடைய பற்றுறுதி அசைக்க முடியாததாயிருந்தது. வைராக்கியமாக காவல் காக்கப்பட்டு வைத்திருக்கிறவன் மாத்திரமே அனுபவிக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷமாக அவனுடைய மதம் வைக்கப்படவில்லை. மெய்யான மதம் அவ்வாறு வைக்கப்பட முடியாது. ஏனெனில் இப்படிப்பட்ட ஆவி சுவிசேஷத்தின் கொள்கைகளுக்கு முரணானது. கிறிஸ்து இருதயத்தில் வசிக்கும் போது அவருடைய சமூகத்தின் வெளிச்சத்தை மறைப்பது கூடாத காரியம் அல்லது அந்த வெளிச்சம் மங்கி போவது கூடாத காரியம். முரணாக நீதியின் சூரியனுடைய பிரகாசமான பிம்பங்களால் ஆத்மாவை மூடியிருக்கும் பாவம் மற்றும் சுயநலத்தின் பனி நாள்களுக்கு நாள் விரட்டியடிக்கப்பட அது பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அழிந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய ஜனங்கள் பூமியின் மேல் அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தின் சன்மார்க்க இருளில் வெளிச்சங்களாக இருக்க வேண்டும் என்று அவர் உத்தேசித்திருக்கிறார். தேசங்கள், நகரங்கள், பட்டணங்கள், கிராமங்கள் எங்கும் சிதறியிருக்கிற அவர்கள் தேவனுடைய சாட்சிகளும் அவிசுவாசமான உலகத்துக்கு அவர் தம்முடைய சித்தத்தை குறித்த அறிவையும் தம்முடைய கிருபையின் அதிசயங்களையும் தெரியப்படுத்துகிற அவருடைய வழி தடங்களாகவும் இருக்கிறார்கள். மாபெரும் இரட்சிப்பில் பங்கு பெறும் அனைவரும் அவருடைய ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். கிறிஸ்தவனின் பக்தியே உலகத்தார் சுவிசேஷத்தை அளந்து பார்க்கும் தரத்தை உண்டாக்குகிறது. பொறுமையாக சகிக்கப்படுகிற சோதனைகள், நன்றியோடு பெற்றுக்கொள்ளப்படுகிற ஆசீர்வாதங்கள், இயல்பாக காட்டப்படுகிற சாந்தம், தயவு, இரக்கம் மற்றும் அன்பு போன்றவைகள் உலகத்தின் முன்பாக குணத்தின் வழியாக பிரகாசிக்கிற வெளிச்சங்களாக இருந்து இயற்கையான இருதயத்தின் சுயநலத்திலிருந்து வரும் இருளுக்கு முரணாக இருக்கிறதை வெளிக்காட்டுகிறது. விசுவாசத்தில் ஐஸ்வர்யமும் பெருந்தன்மையில் உயர்வும் கீழ்ப்படிதலில் தவறாமையும் தன்னுடைய யாத்ரீக வாழ்க்கையின் எளிமையில் தாழ்மையும் கொண்டிருந்த அபிரகாம் காரியங்களை நடத்துவதில் ஞானமும் யுத்தத்தில் தைரியமும் திறமையும் கொண்டிருந்தான். புதிய மதத்தின் போதகனாக அறியப்பட்டிருந்தது ஒரு பெரும் மிரந்த போது அவன் வசித்து வந்த எமோரிய சமபூமியை ஆண்டு வந்த மூன்று அரச சகோதரர்களும் தேசம் கொடுமையிலும் ஒடுக்கத்திலும் இருந்தபடியால் அதிகமான பாதுகாப்பிற்காக தங்களோடு கூட்டணி வைக்கும்படியாக அவனை வரவேற்று தங்களுடைய நட்பை வெளிக்காட்டினார்கள். இந்த கூட்டணியை உபயோகிக்கும்படியான தருணம் விரைவில் வந்தது. ஏலாமின் அரசன் கெதர்லாகோமோர் 14 வருடங்களுக்கு முன்பு கானான் மேல் படையெடுத்து அதை தனக்கு கப்பம் கட்ட வைத்திருந்தான். இப்போது சில அதிபதிகள் கலகம் பண்ண ஏலாமின் ராஜா 4 கூட்டணி ராஜாக்களுடன் இவர்களை அடக்கும்படியாக மீண்டும் தேசத்தின் மேல் படையெடுத்தான். கானானின் 5 ராஜாக்கள் தங்கள் படைகளை இணைத்து எதிரிட்டு வருகிறவர்களை சித்திம் பள்ளத்தாக்கிலே சந்தித்தார்கள். ஆனால் முழுவதுமாக வீழ்த்தப்பட்டார்கள். இந்த இராணுவத்தின் பெரிய பகுதி சிதறி போனது. தப்பித்தவர்கள் பாதுகாப்பிற்காக மலைகளுக்கு ஓடிப்போனார்கள். ஜெயம் பெற்றவர்கள் சமபூமியின் நகரங்களை கொள்ளையடித்து அதன் கொள்ளை பொருட்களுடனும் அடிமைகளுடனும் திரும்பிச் சென்றார்கள். அவர்களில் லோத்தும் அவன் குடும்பமும் இருந்தது. மம்ரேயின் கர்வாலி மரத்தோப்புகளில்
சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருந்த அபிரகாம் தப்பி வந்த ஒருவனிடமிருந்து யுத்தத்தின் செய்தியையும் தன் அண்ணன் மகனுக்கு நேரிட்டதையும் கேள்விப்பட்டான். லோத்தினுடைய நன்றியற்ற செய்கையை குறித்த எதையும் அபிரகாம் தன் மனதில் விருப்பத்தோடு வைத்திருக்கவில்லை. அவன் மேலிருந்த பிரியம் முழுவதும் எழுப்பப்பட அவனை காப்பாற்ற வேண்டும் என்று தீர்மானித்தான். முதலாவது, தெய்வீக ஆலோசனையை நாடினவனாக அபிரகாம் யுத்தத்திற்கு தயாரானான். தன்னுடைய சொந்த பாளையத்திலிருந்து தேவனுக்கு பயப்படுவதிலும் தங்கள் அதிபதிக்கு சேவை செய்வதிலும் புயப்பலத்தை உபயோகிப்பதிலும் பயிற்சி பெற்ற 318 பேரை அழைத்தான். அவனுடைய உடனாளிகளான மம்ரேயும் எஸ்கோலும் அநேகரும் தங்கள் குழுக்களுடன் அவனோடு சேர்ந்து கொள்ள ஒன்றிணைந்து படையெடுத்தவர்களை துரத்த புறப்பட்டார்கள். இலாமியர்களும் அவன் கூட்டத்தாரும் கானானில் வடக்கு எல்லையான தானில் கூடாரமிட்டிருந்தார்கள். வெற்றியில் கழித்தவர்களாக முறியடிக்கப்பட்டிருந்த சத்துருக்களின் தாக்குதலை குறித்த எந்தவித பயமுமின்றி அவர்கள் களியாட்டில் ஈடுபட்டிருந்தார்கள். வெவ்வேறு திசைகளில் இருந்து நெருங்கும்படியாக முற்பிதா தனது படையை பிரித்து அந்த பாளையத்தின் மேல் இரவிலே வந்தான். தீவிரமானதும் எதிர்பார்க்காததுமான அவனுடைய தாக்குதல்கள் அதிசீக்கிர வெற்றியில் முடிந்தது. ஏலாமின் ராஜா கொல்லப்பட்டான். அவனுடைய திடுக்கிட்ட படைகள் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டது. லோத்தும் அவனது குடும்பமும் அனைத்து கைதிகளும் அவர்களுடைய பொருட்களோடு கூட மீட்கப்பட்டனர். மிக ஐஸ்வர்யமான கொள்ளை வெற்றி பெற்றவர்களின் கையில் கிடைத்தது. இந்த வெற்றி தேவனுக்கு கீழிருந்த ஆபிரகமானுடையதே. யெகோவாவை சேவித்து வந்த அவன் அந்த தேசத்திற்கு பெரிய சேவை செய்தது மாத்திரமல்ல, தன்னை ஒரு வல்லமையானவன் என்றும் நிரூபித்தான். நிதானமாய் இருப்பதென்றால் கோழியாக இருப்பதில்லை என்பதும் காணப்பட்டது. அபிரகாமின் மதம் தன் உரிமையை பராமரிப்பதிலும் ஒடுக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதிலும் அவனை தைரியமுள்ளவனாக்கிற்று என்பது காணப்பட்டது. அவனுடைய வீரச் செயல் சுற்றியிருந்த கோத்திரங்களிடையே பரவலான செல்வாக்கை கொடுத்தது. அவன் திரும்பி வந்தபோது சோதோமின் ராஜா வெற்றி கொண்டவனை மதிக்கும்படியாக தன் பரிவாரத்தோடு வந்தான். பொருட்களை எடுத்துக்கொள்ளவும் கைதிகளை மாத்திரம் திரும்ப கொடுத்துவிடவும் அவன் மன்றாடினான். யுத்த நியமத்தின்படி வெற்றி கொண்டவனுக்கே கொள்ளை சொந்தமாகும். ஆனால் எந்த ஆதாய நோக்கத்தோடும் அபிரகாம் பயணித்திருக்கவில்லை. எனவே இந்த அபாக்கியசாலிகளின் நிலையை தனக்கு சாதகமாக்கி கொள்ள மறுத்து தன்னோடு சேர்ந்து யுத்தத்திற்கு வந்தவர்களுடைய பங்கை மாத்திரம் கோரினான். இப்படிப்பட்ட சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றால் வெகு சிலரே அபிரகாமை போல தங்களை நேர்மையாக காண்பிப்பார்கள். நீதி மற்றும் மனிதனின் உரிமைகளை அபிரகாம் கருத்தில் கொண்டிருந்தான். உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. லேவி 19:18 என்ற தேவாவியின் ஏவுதலை அவனுடைய நடக்கை விளக்குகிறது. அபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்றான். ஆதாயத்திற்காக யுத்தத்தில் ஈடுபட்டான் என்றோ அல்லது அவர்களுடைய பரிசுகளாலோ அல்லது தயவினாலோ அவன் செழிப்பான் என்றோ நினைப்பதற்கு அவன் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுக்க மாட்டான். அபிரகாமை ஆசீர்வதிப்பதாக தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கே மகிமையை கொடுக்க வேண்டும். வெற்றி கொண்ட முற்பிதாவை வரவேற்கும்படியாக வந்த மற்றொரு நபர் படைக்கு புத்துணர்ச்சி அளிக்கும்படியாக அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசிதேக்கு. உன்னதமானவருடைய ஆசாரியனாக அவன் அபிரகாமை ஆசீர்வதித்து தமது ஊழியக்காரன் மூலமாக பெரிய விடுதலையை கட்டளையிட்டு ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்தான். இவனுக்கு அபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அபிரகாம் மகிழ்ச்சியோடு தனது கூடாரங்களுக்கும் மந்தைகளிடத்திற்கும் திரும்பி வந்தான். ஆனால் அவன் மனது உபத்திரவமான சிந்தைகளால் கலங்கியது. கூடுமான வரையிலும் பகையையும் சண்டையையும் தவிர்த்து வந்த ஒரு சமாதானமான மனிதனான அவன் தான் கண்ட படுகொலையின் காட்சிகளை திகிலோடு திரும்ப நினைத்தான். தான் முறியடித்த தேசங்கள் சந்தேகத்திற்கிடமின்றி கானானின் மேல் மீண்டும் படையெடுத்து பழிவாங்க வேண்டிய இலக்காக அபிரகாமை பார்க்கும் நாடுகளின் சண்டைகளில் இவ்வாறு சம்பந்தப்படுவதால் அவனுடைய வாழ்க்கையின் சமாதானம் நிறைந்த அமைதி அழிந்து போகும். அதற்கும் மேலாக கானானை சுதந்திரித்தவனாக அவன் அதிலே பிரவேசிக்கவில்லை. வாக்குத்தம் நிறைவேற வேண்டியிருக்கிற ஒரு சுதந்திரவாளியை பெறவும் இப்போது அவன் எதிர்பார்க்க முடியாது. ஒரு ராம் தரிசனத்திலே மீண்டும் தெய்வீக குரல் கேட்டது. ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்பது அதிபதிகளுக்கு அதிபதியானவரின் வார்த்தைகளாக இருந்தன.
இதற்கு முன் செய்ததைப் போல கேள்வி கேட்காத நம்பிக்கையோடு வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ள முடியாதோ என்ற அச்சத்தால் அவன் மனம் மிகவும் ஒடுக்கப்பட்டது. அது நிறைவேறும் என்பதற்கான உறுதியான சான்றுக்காக அவன் ஜெபித்தான். குமாரன் என்னும் பரிசு கொடுக்கப்படாத போது உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தை எப்படி உணர முடியும்? அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊராகிய இந்த எலிசேயர் என்னை வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அவனுடைய நம்பிக்கைக்குரிய வேலைக்காரன் எலியேசரை தத்தெடுப்பதன் வழியாக குமாரனாகவும் சொத்துக்களின் சுதந்திரவாளியாகவும் ஆக்கும்படி ஆலோசனை கூறினான். ஆனால் அவனுடைய சொந்த குமாரனே சுதந்திரவாளியாக வேண்டும் என்று அவனுக்கு நிச்சயமாக கூறப்பட்டது. பின்னர் வெளியே நடத்தப்பட்டு மேலே வானங்களிலே பிரகாசிக்கிற எண்ணக்கூடாத நட்சத்திரங்களை பார்க்கும்படியாக சொல்லப்பட்டான். அவன் பார்த்தபோது உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ரோமர் 4:3 தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும் அவர்களை குறித்த தேவனுடைய கிருபை நிறைந்த நோக்கங்கள் நிறைவேறும் என்பதற்கு பின்வரும் தலைமுறைகளுக்கு சான்றாக இருக்கவும் காணக்கூடிய சில அடையாளங்களுக்காக முற்பிதா இன்னமும் மன்றாடினான். பவித்திரமான ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும்படி மனிதர்களுக்குள்ளே இருந்த வழக்கத்தை உபயோகித்து தமது ஊழியக்காரனோடு ஒரு உடன்படிக்கை செய்ய ஆண்டவர் இறங்கினார். தெய்வீக நடத்துதலின்படி ஒவ்வொன்றும் 3 வயதாக இருந்த ஒரு கிடாரியையும் ஒரு வெள்ளாட்டையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டு அவைகளின் உடல்களை அபிரகாம் பிரித்து வைத்தான். இவைகளோடு ஒரு காட்டுப்புறாவையும் புறாக்குஞ்சியும் சேர்த்து கொண்டான். அவைகள் துண்டிக்கப்படவில்லை. இப்படி செய்த பின்பு பயபக்தியோடு துண்டங்களின் நடுவாக கடந்து நிலையான கீழ்ப்படுதலை குறித்த ஒரு பவித்திரமான வாக்கை கொடுத்தான். கவனிப்போடும் உறுதியாகவும் இருந்து தீட்டுப்படுவதிலிருந்தும் இறை கவ்வுகிற பறவைகளால் பட்சிக்கப்படுவதில் இருந்தும் அவைகளை பாதுகாப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் வரையிலும் அந்த உடல்களின் பக்கத்திலே அவன் நின்றான். சூரியன் அஸ்தமித்த போது அவன் அயர்ந்த நித்திரைக்குள்ளானான். திகிலும் காரிரிலும் அவனை மூடிக்கொண்டது. வாக்குத்தத்த நாட்டை உடனடியாக சுதந்திரிப்பதை எதிர்பார்க்காதிருக்கவும் அவனுடைய சந்நிதி கானானில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக அடியப்போகிற பாடுகளை சுட்டிக்காட்டியும் தேவனுடைய சத்தம் கேட்கப்பட்டது. மாபெரும் தியாகபலியான கிறிஸ்துவின் மரணமும் பின்னர் அவருடைய மகிமையான வருகையும் மீட்பின் திட்டத்தை இங்கே அவனுக்கு திறந்து காட்டியது. வாக்குத்தத்தத்தின் முழுமையான நிறைவேறுதலை பூமி ஏதேனின் அழகிற்கு மீண்டும் கொண்டு வரப்படுவதையும் நித்திய சுதந்திரமாக அவனுக்கு கொடுக்கப்படவிருக்கிறதையும் அபிரகாம் பார்த்தான். தேவன் மனிதனோடு செய்த இந்த உடன்படிக்கையின் வாக்குறுதியாக புகையிற சூளையும் நெருப்பும் தெய்வீக சமூகத்தின் அடையாளங்களாக பிரிக்கப்பட்ட பலிகளின் நடுவே கடந்து போய் அவைகளை முழுமையாக பட்சித்து போட்டது. எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமல்ல, கானான் தேசத்தை அவனுடைய பின் சந்ததிக்கு ஈவாக கொடுப்பதை உறுதிப்படுத்தும் சத்தம் மீண்டும் அபிரகாமால் கேட்கப்பட்டது. ஏறக்குறைய 25 வருடங்களாக அபிரகாம் கானானில் இருந்தபோது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்றார். பயபக்தியோடு முற்பிதா தலை கவிழ்ந்து பணிந்து கொண்டான். நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று செய்தி தொடர்ந்தது. இந்த உடன்படிக்கை நிறைவேறுவதன் அடையாளமாக ஆபிராம் என்று இருந்த அவன் பெயர் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று பொருள்படும் ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டது. சாராயின் பெயர் இளவரசி என்று பொருள்படும் சாரால் என்று மாற்றப்பட்டது. அவள் ஜாதிகளுக்கு தாயாக இருப்பாள், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாவார்கள் என்று தெய்வீக சத்தம் கூறியது. இந்த சமயத்தில் அவன் விருத்தசேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக ரோமர் 4:11 விருத்தசேதன சடங்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் தேவனுடைய சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்பதற்கும் இவ்வாறாக விக்கிரக ஆராதனைக்காரரை விட்டு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதற்கும் தமது சொந்த சம்பத்தாக தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கும் அடையாளமாக அது முற்பிதாவினாலும் அவனுடைய பின் சந்ததியாராலும் கை கொள்ளப்பட வேண்டும். இந்த சடங்கின் வழியாக ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை நிபந்தனைகளில் தங்கள் பங்கு நிறைவேற்ற அவர்கள் உறுதி செய்தனர். அவர்கள் புற சமயத்தவரோடு திருமண உறவு ஏற்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அப்படி திருமணம் செய்யும் போது தேவனுக்கும் அவருடைய பரிசுத்த பிரமாணங்களுக்கும் தர வேண்டிய பயபக்தி அவர்கள் இழந்து போவார்கள். மற்ற நாடுகளின் பாவ பழக்கங்களில் ஈடுபட சோதிக்கப்பட்டு விக்கிரக ஆராதனை செய்ய வஞ்சிக்கப்படுவார்கள். தேவன் அபிரகாமின் மேல் மாபெரும் கனத்தை வைத்தார். நண்பனோடு ஒரு நண்பன் நடந்து பேசுவதைப் போல பரலோக தூதர்கள் அவனோடு நடந்து அவனோடு பேசினார்கள். சோதோமின் மேல் நியாய தீர்ப்புகள் அனுப்பப்படவிருந்த போது அது அவனிடம் இருந்து மறைக்கப்படவில்லை. அவன் தேவனிடத்திலே பாவிகளுக்காக மன்றாடும் ஒருவனானான். தூதர்களோடு அவன் கொண்ட நேர்முகம் உபசரிப்பை குறித்த அழகான ஒரு உதாரணத்தையும் தருகிறது.
தூரத்திலே மூன்று பயணிகள் தன்னை நோக்கி வருவதை கண்டபோது உஷ்ணமான கோடைக்கால மத்தியான வேளையிலே முற்பிதா தனது கூடார வாசலில் அமர்ந்து அமைதியான நிலத்தை பார்த்து கொண்டிருந்தான். கூடாரத்தை அடையும் முன் அந்த அந்நியர்கள் தங்கள் செயலை குறித்து ஆலோசிப்பது போல சற்று தாமதித்தனர். அவர்கள் வந்து உதவிகள் கேட்கும் வரை காத்திருக்காது அபிரகாம் துரிதமாக எழுந்தான். வெளிப்படையாக அவர்கள் வேறு ஒரு திசையில் திரும்பின போது அவன் அவர்கள் பின் துரிதமாக சென்று மிக உயர்ந்த மரியாதையோடு சிற்றுண்டிக்காக சற்று தாமதிப்பதன் வழியாக தன்னை கனப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினான். அவர்கள் பயணத்தின் தூசியை தங்கள் பாதங்களிலிருந்து கழுவும்படி அவன் தன் சொந்த கைகளால் தண்ணீர் கொண்டு வந்தான். அவனே அவர்களுடைய உணவை தெரிந்தெடுத்தான். குளுமையான நிழலில் அவர்கள் இளைப்பாறின போது ஒரு உணவு தயாரிக்கப்பட்டது. அவனுடைய உபசரிப்பில் அவர்கள் பங்கு கொண்ட போது அவர்களுக்கு பக்கத்தில் அவன் மரியாதையோடு நின்றிருந்தான். இந்த மரியாதையான செயலை தமது வார்த்தையில் பதிவு செய்வதற்கு போதுமான முக்கியத்துவம் கொண்டதாக தேவன் கருதினார். 1000 வருடங்களுக்கு பின்னர் தேவ ஆவியால் ஏவப்பட்ட அப்போஸ்தலனால் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. எபிரேயர் 13:2 என்று இது குறிப்பிடப்பட்டது. தனது விருந்தாளிகளில் ஒருவர் தான் பாவமில்லாமல் ஆராதிக்க கூடிய ஒருவர் என்பதை சிறிதும் சிந்திக்காது அவர்களில் சோர்வடைந்திருந்த 3 பிரயாணிகளையே அபிரகாம் கண்டான். ஆனால் பரலோக தூதுவருடைய மெய்யான குணம் இப்போது வெளிப்பட்டது. அவர்கள் உக்கிரத்தின் தூதர்களாக தங்கள் பாதையில் சென்று கொண்டிருந்த போதும் அபிரகாமிற்கு விசுவாச மனுஷனாகி அவனுக்கு ஆசீர்வாதங்களை முதலாவது கொடுத்தனர். அக்கிரமத்தை குறிப்பதிலும் மீறுதலை தண்டிக்கிறதிலும் தேவன் கண்டிப்பானவராக இருப்பினும் பழி வாங்குவதில் அவர் பிரியம் கொள்ளுவதில்லை. அழிவின் வேலை நித்திய அன்பு கொண்ட அவருக்கு அபூர்வ வேலையாக இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. சங்கீதம் 25:14. அபிரகாம் தேவனை கனம் பண்ணினான். அவனை தமது ஆலோசனைகளுக்குள் எடுத்துச் சென்று தமது நோக்கங்களை அவனுக்கு வெளிப்படுத்துவதின் வழியாக ஆண்டவர் அவனை கனம் பண்ணினார். கர்த்தர், நான் செய்யப்போகிறதை அபிரகாமுக்கு மறைப்பேனோ என்றார். பின்பு கர்த்தர், சோதம் குமுராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியாதிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். சோதோமின் குற்ற அளவு தேவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் தமது நடவடிக்கைகளின் நீதி புரிந்து கொள்ளப்படும்படியாக மனிதனைப் போல அவர் தம்மை வெளிப்படுத்தினார். மீறுகிறவர்கள் மேல் நியாய தீர்ப்புகளை அனுப்பும் முன்பாக அவர் தாமே சென்று அவர்களுடைய வழியை சோதித்தறிய ஏற்பாடு செய்கிறார். அவர்கள் தெய்வீக எல்லையை மீறாதிருந்தார்களானால் மனம் திரும்புவதற்கான காலத்தை இன்னமும் அவர்களுக்கு கொடுப்பார். தேவனுடைய குமாரன் என்று அபிரகாம் இப்பொழுது அறிந்திருந்த அவர்களில் ஒருவரோடு அபிரகாமை தனியே விட்டு மற்ற 2 பரலோக தூதுவர்களும் சென்றனர். அந்த விசுவாச மனிதன் சோதோமின் குடிகளுக்காக மன்றாடினான். ஒருமுறை அவர்களை அவன் பட்டயத்தால் தப்புவித்தான். இப்போது ஜெபத்தினால் அவர்களை தப்புவிக்க முயற்சித்தான். லோத்தும் அவன் வீட்டாரும் இன்னும் அங்கே வசித்து வந்தனர். எலையாமிடமிருந்து அவர்களை காப்பாற்ற அபிரகாமனை உந்த பண்ணின அதே சுயநலமற்ற அன்பு இப்போது தேவனுக்கு சித்தமானால் தெய்வீக நியாய தீர்ப்புகளின் சீற்றத்தில் இருந்தும் அவர்களை தப்புவிக்க நாடியது. ஆழ்ந்த பக்தியோடும் தாழ்மையோடும் தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் என்று தன் மன்றாட்டை வலியுறுத்தினான். அங்கே எந்தவித சுயநம்பிக்கையும் இல்லை. தன்னுடைய சொந்த நீதியை குறித்த மேட்டிமையும் இல்லை. தன்னுடைய கீழ்ப்படிதலின் நிமித்தமோ அல்லது தேவனுடைய சித்தம் செய்ய தான் செய்த தியாகத்தின் நிமித்தமோ தேவதயவை அவன் உரிமை கோரவில்லை. தானே ஒரு பாவியாக இருந்த போதும் பாவிகளுக்காக மன்றாடினான். தேவனை நெருங்கும் அனைவரும் இப்படிப்பட்ட ஆவியை கொண்டிருக்க வேண்டும் என்ற போதும் அன்பான தகப்பனிடம் மன்றாடுகிற குழந்தையின் நம்பிக்கையை அவன் வெளிக்காட்டினான். பரலோக தூதுவரின் அருகில் வந்து தன் மன்றாட்டை ஊக்கமாக வலியுறுத்தினான். லோத்து சோதோமில் குடியிருந்த போதும் அவ்வூராரின் அக்கிரமங்களில் பங்கு கொள்ளவில்லை. அந்த மக்கள் நிறைந்த பட்டணத்தில் மெய்யான தேவனை வணங்குகிற வேறு சிலரும் இருக்க வேண்டும் என்று அபிரகாம் நினைத்தான். இந்த கண்ணோட்டத்தில் தான் அவன் துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று மன்றாடினான். அபிரகாம் ஒருமுறை மாத்திரம் அல்ல, அநேக முறை கேட்டான். அவனுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்ட போது அவன் தைரியமடைந்து 10 நீதிமான்கள் அதில் காணப்பட்டால் கூட அந்த நகரம் அழிக்கப்படாது என்னும் நிச்சயத்தை அடையும் வரை தொடர்ந்தான். அழிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் மேலிருந்த அன்பு அபிரகாமை ஜெபிக்க தூண்டியது. கெட்டுப்போன அந்த பட்டணத்தின் பாவங்களை அருவறுத்த அதே நேரம் பாவிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவன் விரும்பினான். சோதோமின் மேலிருந்து அவனுடைய ஆழமான வாஞ்சை மனம் திரும்பாத பாவிகள் மேல் நாம் உணர வேண்டிய வேதனையை காண்பிக்கிறது.
பாவத்தின் மேலுள்ள வெறுப்பை நாம் நெஞ்சாறு நேசித்து பாவிகள் மேல் பரிதாபத்தையும் அன்பையும் காட்ட வேண்டும். சோதோமின் மேல் விழுந்த அதே பயங்கரமான நம்பிக்கையற்ற அழிவிற்குள்ளாக நம்மை சுற்றிலும் ஆத்துமாக்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் சிலருடைய கிருபையின் காலம் முடிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரமும் கிருபையின் தொடுதலுக்கு அப்பால் சிலர் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த பயங்கரமான அழிவிலிருந்து ஓடும்படி பாவியை அழிக்கிற எச்சரிப்பு மற்றும் மன்றாட்டின் சத்தங்கள் எங்கே? மரணத்திலிருந்து அவனை பின்னுக்கு இழுக்கும்படி நீட்டப்பட்டிருக்கிற கரங்கள் எங்கே? அவனுக்காக தேவனிடம் தாழ்மையோடும் விடாப்பிடியான விசுவாசத்தோடும் மன்றாடுகிறவர்கள் எங்கே? அபிரகாமினுடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவியே. தேவகுமாரன் தாமே பாவிக்காக மன்றாடுகிற மாபெரும் மத்தியஸ்தராக இருக்கிறார். அவனுடைய மீட்பிற்கான கிரயத்தை செலுத்தியிருக்கிறவர் மனித ஆத்மாவின் மதிப்பை அறிந்திருக்கிறார். துளியும் கரையில்லாத தூய்மையானவரின் இயல்பிலே மாத்திரமே இருக்கக்கூடிய தீமையின் மேலிருக்கும் வெறுப்போடு நித்தியமான நல்லவர் மாத்திரமே கொண்டிருக்கக்கூடிய அன்பை கிறிஸ்து பாவியின் மேல் வெளிக்காட்டுகிறார். சிலுவை மரணத்தின் வேதனைகளில் முழு உலகத்தின் பயங்கரமான பாவ பாரத்தால் தாமே பாரம் அடைந்திருந்தும் தம்மை பரிகசிக்கிறவர்களுக்காகவும் கொலை செய்கிறவர்களுக்காகவும் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23:34 என்று அவர் ஜெபித்தார். அபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். விசுவாசிக்கிற யாவருக்கும் அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும் யாக்கோபு 2:23 ரோமர் 4:11 என்று அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசமான முற்பிதாவை குறித்த தேவனுடைய சாட்சி, அபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் மீண்டும் கர்த்தர் அபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்பதே. உலகத்திற்கான தேவனுடைய சத்தியத்தை 100 ஆண்டுகளாக காவல் காத்து பாதுகாத்து இருக்கிறப்போ ஜனத்திற்கு வாக்கு பண்ணப்பட்ட மேசியாவின் வருகையினால் பூமியிலுள்ள ஜனங்கள் எல்லாம் யாருக்குள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்களோ அந்த ஜனத்திற்கு தகப்பனாக இருக்கும்படி அபிரகாம் அழைக்கப்பட்ட அழைப்பு மிகவும் உயர்ந்த கனமான அழைப்பு. முற்பிதாவை அழைத்தவர் அவனை தகுதியுள்ளவன் என்று தீர்த்தார். தேவனே பேசுகிறவர். தூரத்தில் இருந்த நினைவுகளை புரிந்து கொண்டு மனிதன் மேல் சரியான மதிப்பை வைக்கிறவர். அறிந்திருக்கிறேன் என்கிறார். அபிரகாமின் பங்கில் எந்த சுயநலமான நோக்கத்திற்கும் அவன் சத்தியத்தை விட்டுவிட மாட்டான். அவன் கற்பனைகளை கை கொண்டு நீதியும் நியாயமும் செய்வான். அவன் தான் மாத்திரம் ஆண்டவருக்கு பயப்படாமல் தன் இல்லத்திலும் மதத்தை வளர்ப்பான். தன் குடும்பத்தை நீதியில் போதிப்பான். அவனுடைய வீட்டில் தேவனுடைய கற்பனையே சட்டமாக இருக்கும். அபிரகாமின் வீட்டில் 1000க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்கள் இருந்தார்கள். அவனுடைய போதனையால் ஒன்றான தேவனை தொழுது கொள்ள நடத்தப்பட்டவர்கள் அவனது பாளையத்தில் ஒரு இல்லத்தை கண்டனர். அங்கே ஒரு கல்விக்கூடத்தில் பெறுவதைப் போல மெய்யான விசுவாசத்தின் பிரதிநிதிகளை இருக்க அவர்களை ஆயத்தப்படுத்துகிற இப்படிப்பட்ட போதனையை அவர்கள் பெற்றனர். இவ்வாறாக பெரும் பொறுப்பு அவன் மேல் தங்கியிருந்தது. அவன் குடும்பங்களின் தலைவர்களை பயிற்றுவித்தான். அவனுடைய ஆட்சி முறை அவர்களுடைய குடும்பங்களில் செயல்படுத்தப்பட்டது. ஆரம்ப காலங்களில் தகப்பனே தன்னுடைய சொந்த குடும்பத்தின் அதிபதியாகவும் ஆசாரியனாகவும் இருந்து தன் பிள்ளைகள் அவர்களுக்கு சொந்த குடும்பங்களை பெற்ற பிறகும் அவர்கள் மேல் அதிகாரம் கொண்டிருந்தான். அவனுடைய பெண் சந்ததியினர் மதத்திலும் உலக காரியங்களிலும் அவனையே தங்கள் தலைவனாக பார்க்கும்படி கற்பிக்கப்பட்டிருந்தனர். இந்த முற்பிதாக்களின் ஆட்சி முறை தேவனை குறித்த அறிவை பாதுகாத்ததால் இதை நிலைத்திருக்க செய்ய அபிரகாம் முயற்சித்தான். மிக பரவலாக மிக ஆழமாக மேற்கொண்டிருந்த உருவ வழிபாட்டிற்கு எதிரான தடையை எழுப்ப குடும்ப நபர்களை ஒன்றாக இணைக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. தீமையோடு பரிச்சயமாவது அறியாமலேயே கொள்கைகளை கெடுத்து போடும் என்று அவன் அறிந்திருந்ததால் தன் பாளையத்திற்குள் தங்கியிருந்தவர்கள் அஞ்ஞானிகளோடு கலப்பதற்கும் அவர்களுடைய விக்கிரக பழக்கங்களை பார்ப்பதற்கும் எதிராக தன் பலத்தில் இருந்த ஒவ்வொன்றின் வழியாகவும் அவன் தேடினான். பொய் மதத்தின் ஒவ்வொரு வழிமுறைக்கும் கதவை அடைத்து தொழுகையின் மெய்யான நோக்கமாக மனங்களை ஜீவனுள்ள தேவனுடைய மாட்சிமையினாலும் மகிமையினாலும் உந்த மிக அதிக கவனம் செலுத்தப்பட்டது. அஞ்ஞானிகளுடைய தொடர்பில் இருந்து தமது ஜனங்களை கூடுமானவரை துண்டித்து ஜாதிகளோடு எண்ணப்படாதபடி அவர்களை தனித்து வாசம் பண்ணும் மக்களாக்க தேவன் தாமே ஏற்படுத்தின ஏற்பாடு ஞானமான ஏற்பாடு. முற்பிதா தனது குடும்பத்தை மெசபத்தோமியாவிலே அவர்களை சுற்றியிருந்த வஞ்சிக்கும் பாதிப்புகளுக்கு அப்பால் பயிற்றுவித்து போதிக்கவும் தலைமுறை தலைமுறையாக அவனுடைய சந்ததியினரால் மெய்யான விசுவாசம் அதன் பரிசுத்தத்தில் பாதுகாக்கப்படவும் தக்கதாக அவர் அபிரகாமை விக்கிரகங்களை வணங்கின அவனது இனத்தாரிடம் இருந்து பிரித்தார். அபிரகாம் தனது பிள்ளைகள் மேலும் தனது குடும்பத்தார் மேலும் வைத்திருந்த பிரியம் அவர்களுடைய மத விசுவாசத்தை பாதுகாக்கவும்
அவர்களுக்கு விலை மதிப்புள்ள பரம்பரை சொத்தாக தெய்வீக நியமங்களை குறித்த அறிவை கொடுக்கவும் அவர்கள் வழியாக அதை உலகத்துக்கு கொடுக்கவும் அவனை நடத்தியது. தாங்கள் பரலோக தேவனுடைய அதிகாரத்தின் கீழ் இருப்பதாக அனைவரும் போதிக்கப்பட்டனர். பெற்றோர்களின் பங்கிலே எந்த ஒடுக்குதலும் பிள்ளைகள் பங்கிலே எந்த கீழ்ப்படியாமையும் இருக்கக்கூடாது. தேவனுடைய கற்பனை ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய கடமைகளை நியமித்திருந்தது. அதற்கு கீழ்ப்படிவதன் வழியாகவே எவராயிருப்பினும் அவர்கள் மகிழ்ச்சியாவது செழிப்பையாவது அடைய முடியும். அவனுடைய சொந்த உதாரணம் அவனுடைய அனுதின வாழ்க்கையின் மௌனமான செல்வாக்கு ஒரு நிலையான பாடமாக இருந்தது. அசையாத உண்மையும் அரசர்களின் புகழ்ச்சியையும் சம்பாதித்திருந்த தாராளமும் சுயநலமற்ற மரியாதையும் வீட்டிலே வெளிக்காட்டப்பட்டது. அந்த வாழ்க்கையிலே ஒரு நறுமணம் இருந்தது. குணத்தில் ஒரு நேர்மையும் அழகும் இருந்தது. அது அவன் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறான் என்று அனைவருக்கும் வெளிப்படுத்தியது. மிகவும் தாழ்மையான வேலையாலையும் அவன் புறக்கணிக்கவில்லை. அவன் வீட்டிலே அதிபதிக்கு ஒரு சட்டமும் வேலையாளுக்கு மற்றொரு சட்டமும் ஐஸ்வர்யவானுக்கு ராஜபாதையும் ஏழைக்கு வேறொரு பாதையும் இருக்கவில்லை. வாழ்க்கையின் கிருபையை அவனோடு கூட சுதந்திரித்து கொண்டவர்களைப் போல அனைவரும் நீதியோடும் இரக்கத்தோடும் நடத்தப்பட்டார்கள். தன் வீட்டாருக்கு கட்டளை இடுவான். தன் பிள்ளைகளின் தீய குணங்களை கண்டிக்காமல் விடுகிற ஒரு பாவ புறக்கணிப்பும் பலவீனமான ஞானமற்ற சிலர் மேல் பிரியம் காண்பிக்கிறதும் அங்கே இருக்காது. பிரியம் என்று தவறாக புரிந்து கொள்ளப்படும் உரிமைகளுக்காக தன் கடமையை குறித்த உணர்வை விட்டுவிட முடியாது. அபிரகம் சரியான போதனையை கொடுப்பது மாத்திரம் அல்ல, நீதியும் நியாயமுமான சட்டங்களின் அதிகாரத்தை பராமரிக்கவும் செய்வான். இந்த உதாரணத்தை பின்பற்றுகிறவர்கள் இன்றைக்கு எவ்வளவு குறைவான பேர்களாய் இருக்கிறார்கள்! அநேக பெற்றோர்களில் அன்பு என்று தவறாக அழைக்கப்படுகிற பிள்ளைகளை முழுமையடையாத அறிவோடும் ஒழுங்கற்ற உணர்ச்சிகளோடும் அவர்களுடைய சொந்த விருப்பங்களுக்கு விட்டுவிடுவதில் வெளிக்காட்டப்படுகிற கண்மூடித்தனமும் சுயநலமுமான உணர்ச்சியும் இருக்கிறது. அது வாலிபருக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய கொடுமையும் உலகத்துக்கு இழைக்கப்படும் பெரிய தவறுமாய் இருக்கிறது. பெற்றோரின் திளைப்பு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் ஒழுங்கற்ற நிலையை உண்டாக்குகிறது. அது தெய்வீக கோரிக்கைகளுக்கு ஒப்புக் கொடுப்பதை விடுத்து தங்களுடைய நாட்டங்களை பின்பற்றும் விருப்பத்தை வாலிபர்களில் உறுதிப்படுத்தி விடுகிறது. இவ்வாறாக தேவனுடைய சித்தத்தை செய்வதில் விருப்பு கொண்ட இருதயத்தோடு அவர்கள் வளர்ந்து தங்களுடைய பக்தியற்ற கீழ்ப்படியாத ஆவியை தங்கள் பிள்ளைகளுக்கும் தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கடத்துகிறார்கள். அபிரகாமை போல பெற்றோர்கள் தங்கள் வீட்டாரை தங்களுக்கு பின்வரும்படி கட்டளையிட வேண்டும். தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படியும் முதல்படியாக பெற்றோர்களின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவது கற்பிக்கப்பட்டு வலியுறுத்தப்பட கடவுது. மத தலைவர்களாலும் கூட தேவனுடைய பிரமாணங்கள் சாதாரணமாக எண்ணப்படுவது மாபெரும் தீமையை உண்டாக்குகிறது. தெய்வீக பிரமாணங்கள் மனிதன் மேல் கட்டுப்பட்டு கொண்டிருக்கவில்லை என்று பிரபலமாய் இருக்கிற போதனை மனிதர்களின் சன்மார்க்க அறிவின் மேல் பாதிப்பை ஏற்படுத்தும் உருவழிப்பாட்டை ஒத்ததே. தேவனுடைய பரிசுத்த பிரமாணங்களின் உரிமைகளை குறைக்க தேடுகிறவர்கள் குடும்பங்களும் ஜாதிகளும் கொண்ட அரசாங்கத்தின் அஸ்திபாரத்தை நேரடியாக தாக்குகிறார்கள். அவருடைய பிரமாணங்களின்படி நடக்காத ஆவிக்குரிய பெற்றோர்கள் கர்த்தரின் வழியை காக்கும்படி தங்கள் வீட்டாருக்கும் கட்டளையிடுவதில்லை. தேவனுடைய கற்பனை வாழ்க்கையின் சட்டமாக்கப்படவில்லை. பிள்ளைகள் தங்கள் சொந்த இல்லங்களை உருவாக்கும் போது தங்களுக்கு ஒருபோதும் கற்பிக்கப்படாததை தங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கும் கடமையில் இருப்பதை உணர்வதில்லை. இதனால் தான் அநேக தேவனற்ற குடும்பங்கள் இருக்கின்றன. இதனால் தான் சீரழிவு ஆழமும் பரவலுமானதுமாய் இருக்கிறது. பெற்றோர்கள் தாமே கர்த்தருடைய சட்டங்களில் தங்கள் பூரணமான இருதயத்தோடு நடக்கும் வரைக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்க ஆயத்தமற்றவர்களாய் இருக்கிறார்கள். இவ்விதத்தில் ஒரு மறுமலர்ச்சி, ஆழமும் அகலமுமாக ஒரு மறுமலர்ச்சி தேவைப்படுகிறது. பெற்றோர்கள் மாற வேண்டும், ஊழியர்கள் மாற வேண்டும். அவர்கள் வீடுகளிலே அவர்களுக்கு ஆண்டவர் தேவை. அவர்கள் வேறு விதமான காரியங்களை பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை தங்கள் குடும்பங்களுக்குள் கொண்டு வந்து அதை தங்களுடைய ஆலோசகராக ஆக்க வேண்டும். அது தங்களுக்கு சொல்லப்படுகிற தேவனுடைய சத்தம் என்றும் அது குறிப்பாக கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பொறுமையாக போதிக்க வேண்டும். தயவாகவும் சோர்வடையாமலும் தேவனை பிரியப்படுத்தும்படி வாழ்வது எப்படி என்று கற்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வீடுகளின் குழந்தைகள் தெய்வ பக்தியற்றவர்களின் தந்திரங்களை சந்திக்க ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வேதாகமத்தை தங்கள் விசுவாசத்திற்கு அடிப்படையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சமய நம்பிக்கையற்றவர்களால் வரும் சந்தேக அலைகளால் அடிக்கப்பட்டு போகாத அஸ்திபாரத்தை கொண்டிருக்கிறார்கள். அநேக குடும்பங்களில் ஜபம் நெகிழப்படுகிறது. காலை மாலை ஜபங்களுக்கு நேரம் இல்லை என்று பெற்றோர்கள் உணர்கிறார்கள். அவருடைய ஏராளமான கிருபைகளுக்காக தாவர இனங்களை செழிக்க செய்கிற ஆசீர்வாதமான சூரிய ஒளிக்காகவும் மழை துளிக்காகவும் பரிசுத்த தூதர்களின் பாதுகாவலுக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்த சில மணித்துளிகளை அவர்களுக்கு கொடுக்க முடியாது. தெய்வீக உதவிக்காகவும் நடத்துதலுக்காகவும் வீட்டிலே தங்கியிருக்கும் இயேசுவின் சமூகத்திற்காகவும் ஜபிக்க
அவர்களுக்கு நேரமில்லை. தேவனை பற்றிய அல்லது பரலோகத்தை பற்றிய ஒரு சிந்தை கூட இல்லாத மாடுகளைப் போலவோ அல்லது குதிரைகளைப் போலவோ உழைக்க செல்லுகிறார்கள். நம்பிக்கையின்றி அழிந்து போக அனுமதிக்காமல் அவைகளை மீட்கும்படியாக தேவகுமாரன் தம் ஜீவனையே கொடுத்திருக்கிற விலைமதிப்புள்ள ஆத்மாக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய மாபெரும் மேன்மையை குறித்த போற்றுதல் அழிந்து போகிற மிருகங்களுக்கு இருப்பதை விட கொஞ்சமும் அதிகமாக இல்லை. தேவனை நேசிக்கிறதாக சொல்லுகிறவர்கள் பழங்கால முற்பதாக்களைப் போல எங்கெல்லாம் தங்கள் கூடாரங்களை போடுகிறார்களோ அங்கெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும், ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாக இருக்க வேண்டும் என்கிற காலம் ஒன்று இருந்திருக்குமானால் அது இதுதான். தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் தகப்பன்மார்களும் தாய்மார்களும் தங்கள் இருதயங்களை தாழ்மையான விண்ணப்பங்களோடு தேவனிடம் உயர்த்த வேண்டும். மனைவியும் பிள்ளைகளும் ஜெபத்திலும் துதியிலும் இணைய வீட்டின் ஆசாரியனாக தகப்பன் காலை மாலை பலிகளை தேவனுடைய பலிபீடத்தின் மேல் வைக்கட்டும். அப்படிப்பட்ட இல்லங்களில் தங்கியிருக்க இயேசு விரும்புவார். ஒவ்வொரு கிறிஸ்தவ இல்லத்தில் இருந்தும் ஒரு பரிசுத்த ஒளி பிரகாசிக்க வேண்டும். அன்பு செயலிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். அது வீட்டின் எல்லா சம்பாஷணையிலும் பாய்ந்து கரிசனையான தயவிலும் மென்மையிலும் சுயநலமற்ற மரியாதையிலும் தன்னை காட்ட வேண்டும். இந்த கொள்கை செயல்படுத்தப்படுகிற தேவன் ஆராதிக்கப்பட்டு மெய்யான அன்பு ஆட்சி செய்கிற இல்லங்கள் உண்டு. இந்த இல்லங்களில் இருந்து சுகந்த வாசனையாக காலை மாலை ஜபங்கள் தேவனிடம் உயர்கின்றன. அவருடைய கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் காலையின் பணியைப் போல விண்ணப்பக்காரர் மேல் இறங்குகிறது. மிக ஒழுங்கான கிறிஸ்தவ இல்லம் கிறிஸ்தவ மதத்தின் உண்மைக்கு வல்லமையான தேவ பக்தியற்றவர்கள் மறுதளிக்க முடியாத வாதமாகும். பிள்ளைகளை பாதிக்கிற ஒரு செல்வாக்கு குடும்பத்திலே செயல்படுவதையும் அபிரகாமின் தேவன் அவர்களோடு இருக்கிறதையும் அனைவரும் காண முடியும். கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுபவர்களின் இல்லங்கள் சரியான அமைப்பில் இருக்குமானால் அவர்கள் நன்மைக்காக மிக வல்லமையான செல்வாக்கை ஏற்படுத்த முடியும். அவர்கள் மெய்யாகவே உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பார்கள். கர்த்தர் அபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தைகளால் பரலோகத்தின் தேவன் விசுவாசமான ஒவ்வொரு பெற்றோரிடமும் பேசுகிறார். ஆமீன்.